வீடுகளில் விரிசலா நீர்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நில மோசடி புகாரில் சாதி பெயரை குறிப்பிட்டு விவசாயி ஒருவருக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது கருப்பு பணம் பரிமாற்றம் தொடர்பாக செங்கேரி குட்டை பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளான கிருஷ்ணன் மற்றும் கண்ணையன் ஆகிய இருவருக்கும் நேரில் ஆஜராகும்படி கடந்த ஜூன் மாதம் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர்களோடு சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வங்கிக் கணக்கு ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களோடு இருவரும் ஆஜராகினர் அப்போது எதன் அடிப்படையில் சம்மன் அனுப்பப்பட்டது என வழக்கறிஞர்கள் தரப்பில் கேட்கப்பட்டதோடு அதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததாகவும் விவசாயிகள் தரப்பு வழக்கறிஞர்களை மிரட்டும் துணியில் பேசியதாகவும் புகார் எழுந்துள்ளது நீங்கள் மேலே பேசுனா உன்னை கெட் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த நபர் சொன்னார் அந்த மேல் அவழ்தார் அதெல்லாம் நீ யாரும் அப்படி இதுக்காக கவர்மெண்ட் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு நாங்கள் உடனே நூற கூட்டம் நூறு போலீஸ் வந்துருச்சு போலீஸ் வந்து எல்லாம் இதெல்லாம் ஃபுட்டேஜ்லாம் எடுத்துகிட்டுலாம் இதை பண்ணிவிட்டு அவங்களும் பார்த்தாங்க அவங்க சொல்லி அவங்க கேட்கல நான் அவங்களை எங்கே வரணுமோ அதை பேசுகிறேன்னு சொல்லும்போது நீ யார் வேணாலும் போய் கூட்ட சிஎம் கூட கூட்டாக பார்த்தலாம் இது அமலாக்கத்துறை ஆஃபீஸ்ன்னு அந்த மேல் இவர் சொன்னார் அந்த இவர் எங்களை பார்க்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டார் இதுகுறித்து புதிய தலைமுறைக்கு பேட்டி அளித்த விவசாயி கிருஷ்ணன் தங்கள் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் பாஜகவை சேர்ந்த குணசேகரன் செயல்பட்டு வருவதாகவும் தங்கள் மீது பொய்யான புகாரை அவர் அளித்ததால் அமலாக்கத்துறை தங்களுக்கு சம்மன் அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இருக்க கூட அந்த கிழவனுங்க வயசான கொஞ்ச நாள் செத்துருவானுங்க தானா இவனுங்க நிலத்தை நான் தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு சொன்னாரு அவனுங்களை பொழைக்க வச்சதா நான் அந்த நிலத்தை வாங்கி ஆச்சுங்களா அதுக்கு மேல ஈடியில் வந்து இப்படி என்ன இடத்த விட்டு காலி பண்றதுக்காக திட்டமிட்டு செஞ்சது தாங்க இந்த ஈடி கருப்பு பணமும் கிடையாது சொத்து குவிப்பும் கிடையாது விவசாயி மற்றும் அவரது வழக்கறிஞர் அளித்த புகார்களை இதில் தொடர்புடைய பாஜக பிரமுகர் குணசேகரன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் தப்பான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த பிஜேபி மேலே ஒரு அலிகேஷனை உண்டு பண்ணுறதுக்கு ஒசரம் இந்த வழக்கறிஞர் இந்த கம்யூனிஸ்டில் சேர்ந்தவங்களை சேர்ந்து ஒரு குண்டர்களை இருபது பேர்த்த கொண்டா வச்சு இந்த காட்டை உழவு ஓட்டிட்டு இந்த கேஸை மறைக்கிறதுக்கு இந்த இந்தமாரி இடியில் வந்து அஞ்சு மாதத்துக்கு முன்னே வந்துருந்தாங்க தப்பால் இன்றைக்கி விசாரணை வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு போலீஸ்லாம் சேர்ந்து இவங்க ஒரு நாடகத்தை போட்டு இதை அரங்கேட்டிட்டு இருக்காங்க இதான் நடந்துகிட்டு இருக்குது இரு தரப்பும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் விவசாயிக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனில் பெயருடன் சாதி பெயரும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதோடு எந்த காரணத்திற்காக சம்மன் அனுப்பப்பட்டது என்பதற்கான காரணம் குறித்தும் விசாரணைக்கு ஆஜராக வரும்போது கொண்டுவரப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்த விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது சாதிப்பெயரை குறிப்பிட்டிருந்தது பேசுபொருளாகிய நிலையில் தமிழ் தெரியாத அமலாக்கத்துறை ஊழியர்கள் சம்மன் கடிதத்தில் முகவரியை எழுதியதால் சாதி பெயரையும் முகவரி என்று தவறாக எண்ணி அதை எழுதிவிட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரவி வீடுகளில் விரிசலா நீர் கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்